வெல்கம் பேக் டு அன்னை அரசவை. ஸோ இன்னைக்கு அன்னை அரசவையில் என்னன்னு பார்க்குறோம், வாங்க. கொரியாண்டர் மின்ட் புலாவ். இன்னைக்கு அன்னை அரசவை நிகழ்ச்சியில் நாம் கொரியாண்டர் மின்ட் புலாவ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு கொத்தமல்லி சுத்தம் பண்ணி கழுவி நல்லா இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. புதினா ஒரு அரை கப் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு எட்டு இது உரித்து வச்சுக்கோங்க. எட்டு பத்து, ரொம்ப சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து கூட போடலாம். இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு எட்டு தான் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு, தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் ரெண்டு. பேன் எடுத்துக்கோங்க, அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு முதல்ல நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிருச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட தேங்காய் துருவல் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேங்காய் விருப்பம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம் விட்டுறலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியை தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு அதில் போட்டுக்கலாம். அதே மாதிரி புதினா இதையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வதங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாசுமதி அரிசியை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரிக்கு ஊற வச்சுக்கோங்க. 15-20 நிமிஷம் ஊறணும். அது ஊற வச்சுக்கோங்க. இது வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆளாக்கில் 1.5 அளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதில் 1.5 அளாக்கு அரிசினா இதிலே தான் தண்ணியும் மிக்சர் பண்ணணும். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் இல்லை 3 டேபிள்ஸ்பூன் கூட, எண்ணெய் கம்மியாக வேணுன்றவங்க 2 விடுங்க, கொஞ்சம் நிறையா எண்ணெய் சேர்த்துக்கிறவங்க 3 டேபிள்ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். அது காயணும். எண்ணெய் காஞ்சோன்னே 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் அது போட்டு அதை பொரிய விடணும். அது பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அதில் இந்த 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரிக்கு பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். 2 பெரிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துடணும். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க, வதங்கட்டும் நல்லா. இன்னும் கொஞ்சம் வதங்கணுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 தக்காளி நான் வந்து மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். 2 தக்காளி அதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணி வதக்கணும். வதங்கட்டும். இந்த கொத்தமல்லி புதினா
வதக்கி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா நைஸா, அதையும் இப்ப சேர்த்துக்கணும். அதையும் வதக்கணும். சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வந்த கொத்தமல்லி அந்த பேஸ்டும் வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏன்னா 2 பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் நான் 3/4 டீஸ்பூன் தான் போடுறேன். காரம் அதிகம் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அரை டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் கறி மசால் பவுடர் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். காரம் நிறையா வேணுன்றவங்க 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, கம்மியாக வேணுன்றவங்க 1/2 டீஸ்பூனோ 3/4 டீஸ்பூனோ எடுத்துக்கிட்டால் போதும். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரிசியை சேர்த்துடலாம். ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் தண்ணி இல்லாமல் சேர்த்துருங்க. அரிசி உடையாமல் மாதிரி நல்லா அந்த இதோட மிக்ஸ் ஆகணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் 1/2 அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 அளவுக்கு தண்ணி எடுத்து அதை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாயில் பண்ண தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து சிம்மில் வச்சு இந்த அரிசியை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூட இந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்ட்டு. எதுவும் பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். இந்த தண்ணி நல்லா அந்த சாதத்தோடு கொதித்து கொஞ்சம் மிதமாக நல்லா வந்துடும், அப்போ தான் நம்ம தம் போடணும். இப்போ இதனால் அதனால் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க, சாதமும் கொஞ்சம் அதில் வெந்துடும். இந்த அரிசி அடி பிடிக்காமல் இப்படி லைட்டாக கிண்டி விடுங்க. சும்மா சும்மா கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சிடும். அதனால் சும்மா இப்படி லைட்டாக கிண்டி விட்டால் போதும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியோட சாதமும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டலாம். ப்ரெஷர் வெளியில் போகக்கூடாது. ப்ரெஷர் வெளியில் போயிடுச்சுன்னா சாதம் நல்லா வேகாது. அதனால் குக்கரை போட்டு மூடிட்டு வெயிட் அது மேலே வச்சிடலாம். ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் இந்த குக்கரை வச்சு இது தோசைக்கல் ஏற்கனவே நல்லா சூடாயிட்டதுனால இதை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். அந்த ஃப்ளேம்லேயே சிம்லேயே இருக்கட்டும். இந்த இது மேலே வெயிட் போட்டு இதுவும் ப்ரெஷர் வெளியில் போகாமல் குக்கரையும் வச்சிடணும். வச்சுட்டு 15-20 மினிட்ஸ் இது இதே மாதிரியே வெந்துட்டுருக்கட்டும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க. இதை நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் வெளியில் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா வாசமாக வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே சாதம் உதிரி உதிரியாக வந்திருக்குது. அதை அப்படி நம்ம லைட்டாக அப்படி பரட்டி விட்டுறலாம். பரட்டி விட்டு எடுத்து ஒரு பவுலில் வச்சிடலாம். கோரியண்டர் மின்ட் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு ரைத்தா, எக்கு கிரேவி, எக்கு மசால் எல்லாமே நல்லாயிருக்குங்க. நான் என்னோடய முன்னாடி வீடியோவில் அதர ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் சில்லி எக் மசாலாவும் எக் கிரேவிக்கான ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ.